வணக்கம் நேர்களே. இந்த நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. நாடளாவிய ரீதியில் இந்த எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டில் எல்லா பாகங்களிலும் மக்கள் எரிபொருள் பெற்றிருக்கின்றார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இலங்கைக்கு மேலும் இரண்டு எரிபொருள் கப்பல்கள் வந்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயங்களை முதலில் பார்ப்போம். உலை எண்ணெய் மற்றும் பெட்ரோல் கப்பல் ஒன்று நேற்று இலங்கை வந்ததாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்திலே தான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பொருட்களுக்கான தர பரிசோதனை எடுக்கப்பட்டதன் பின் எரிபொருள் தர இறக்கம் ஆரம்பமாகும் என்றும் உலை எண்ணெய் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விநியோகிக்கப்பட இருக்கிறது. மேலும் வாகன இலக்கு தகடின் இறுதி இலக்க முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தேசிய எரிபொருள் அட்டைக்கான கியூஆர் குறியீடு சரிபார்ப்பு மற்றும் பதிவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறித்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை, வீணாக குழப்பமடையவும் தேவையில்லை. உங்களுடைய வாகன இலக்கு தகட்டின் இறுதி இலக்கங்களுக்கு ஏற்ப நீங்கள் எரிபொருள் விநியோகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று இன்றைய நாளில் பிரதமர் ஆக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் பிரதமராக தினேஷ் குணவர்தன நியமிக்கப்பட இந்த வருடத்தின் மூன்றாவது பிரதமராக தினேஷ் குணவர்தன பதவியேற்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் இன்றைய நாளில் அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டிருந்த அந்த அமைச்சுகளில் முக்கிய இரண்டு அமைச்சுகள் ரணில் விக்ரமசிங்கவிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பதவியேற்பு புதிய அமைச்சரவையில் நிதியமைச்சு பதவி அவருக்கும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகிய இரு முக்கிய அமைச்சுகளும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கைகளிலேயே காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் பதவிப்பிரமாணம் செய்திருந்த நிலையில் இன்று காலை பிரதமராக தினேஷ் குணவர்தனவை பிரதமர் அலுவலகத்தில் வைத்து அவர் பதவிப்பிரமாணம் செய்தார். இதேவேளை பகல் ஒரு மணி அளவில் தான் 18 அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழாம் இந்த வேளையில் இலங்கை ஜனாதிபதிக்கு முன்னால் பதவிப்பிரமாணம் செய்திருந்தார்கள். இந்த அமைச்சுக்களில் முக்கியமாக கல்வி, சுகாதாரம், நீதி, வெளிவிவகாரம், பொதுமக்கள் பாதுகாப்பு போன்ற அமைச்சு பதவிகளும் இன்றைய நாளில் வழங்கப்பட்டதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இந்த நாளின் அதிகாலை வேளையிலேயே அனைவருக்கும் தூக்கம் கலைந்தெழுந்தவுடன் செய்திகளை ஓரளவு தட்டி பார்க்கின்ற பொழுது ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் அனைவரும் பார்த்திருந்தோம். கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீது இராணுவத்தினருடைய காட்டுமுராண்டித்தனமான அந்த தாக்குதலை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய நாளில் மாலை வேளையில் போராட்ட மக்கள் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். தற்கொலை செய்தேனும் ரணில் விக்ரமசிங்கவை விரட்டாமல் ஓய மாட்டோம் என காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் போராட்ட களத்தில் இருந்த பெண்ணொருவர் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கிறார். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது இன்று அதிகாலை போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் பெண் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த விடயங்களை பார்ப்பமாக இருந்தால் நாங்கள் வீதியில் நிற்கின்றோம், நீங்கள் இவ்வாறு செயற்படுவீர்கள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. நீங்கள் விலங்குகளைப் போன்று செயற்படுகின்றீர்கள். நான் ஒரு தாய் என்று முதுகில் நீங்கள் அடித்த அடியால் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு இருக்கிறது என்றவாறு அந்த தாய் அழுது அழுது புலம்புவதை நாங்கள் காணொலிகள் மூலமாக பார்த்திருந்தோம். அதேபோன்று கொடூரமான ரணிலின் ஆட்சியை வீழ்த்துவோம் அனுரகுமார பொதுமக்களிற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். காலிமுகத்திடலில் இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு எதிராக ஒன்று திரள்வோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் விட்டுள்ள பதிவில் தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். காலிமுகத்திடலில் போராட்டக்காரர்களை கொடூரமாக தாக்கிய ரணில் மொட்டு ஆட்சியை வீழ்த்துவோம் என்றும் இதற்கு எதிராக அணிதிரளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக நேற்று முன்தினம் நான் நினைக்கிறேன் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலின் போது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்கவிற்கு 3-3 வாக்குகள் தான் கிடைத்ததை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாக இவைதான் தற்பொழுது வரை கிடைத்த முக்கியமான பிரதான செய்திகளாக இருக்கிறன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளில் உங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து முனைந்திருங்கள்.